डियर स्टूडेंट्स, नेक्स्ट हेडिंग पार्क है प्लान रीजेनरेशन पाथवे। प्लान रीजेनरेशन पाथवे ना तावर वंदु मील उर्वाक सेद है तावरत मील उर्वाक मील उर्वाक तावरती नूर पैर नूर तावर पर एक्साम पांग में प्लान कैन बी रीजेनरेट बाय सोमेटिक एम्ब्रियोजेनेसिस और ऑर्गनोजेनेसिस। एम्ब्रियोजेनेसिस ना इन्ने अडिंग पाथवे ना सोमैटिक उड़क और तवते उम्मीद अलग और उपावते उवर और तवर वो पगते मील उवर उपलब्ध मीन उदा मील उम्मीद उड़क एम्ब्रियोजेनेसिस उड़क और तवते उपांग पाती एक्सपैंड तावर मिनिस्टर अनिस्टम चलक अदल वैर फ्री प्लांट उल्लाइर अटक उड़ा पा अब अगर मल्टिपल सूट रूट इंडक्शन प्लान लेट्स गार्डनिंग ट्रांसफर फील्ड अब मेरीस्टम इवर सैकल मारे पड़ा मेरीस्टम से मेरीस्टम से अदूल वैर सटते उड़ा अब वैर सट और नाटक उपी उ पाती मेरीस्टम से नम्बर वाला और सेल डिड अगर प्लान लट्स उद प्लान लट्स कारण वलप्रे वे अब उड़ा अ अदक स्टेम स्टेम अोड़ा स्टेम नोड़ पाती इंप्रांचस्ोड़ा इतना नोड़ा नोड़ना अटम नोड़ा उसे इंडरेक्ट एम्ब्रियोजेनेसिस डायरेक्ट एम्ब्रियोजेनेसिस एक्सप्लेन प्लान लेट्स गार्डनिंग अब फील्ड इंडरेक्ट एम्ब्रियोजेनेसिस और सूट इंडक्शन रूट इंडक्शन अगर तवरते प्लान लेट्स उ अब इंडक्शन पाती नुनिपग इन रूट नुनिपगे और तवरते उन्न तवरते कंपा ट्रांसफर टू फील्ड ट्रांसफर टू फील्ड ट्रांसफर टू फील्ड को फील्ड को वलिमाना वलिम पक पा नाम लेकिन वाला नाम से उम्मीद सेकूर तवर फेल आगे तवरे वो वीडियो वाला अंत मीडियत टेम्परेचर पीएच लेवल एंको अच्छा अधिक वे अक्सपी वाला पाक फीट को डयग्राम और प्लान प्लान नुनिपया एक्सपांडक पड़ला कणुम पड़ला स्टेम पड़ा अक्सपांडी एंड एक्सपांडकूं अब कंपा कालासा फॉर्म आगे ऐक्सपांड और सेल से ग्रूप आफ सैट कालासा मार अंत कालासा रूट सूट तंड पदी उल्ला तवर उल्लाँ अब कालास सूट आरसिस सूटना तंड पदी अदार रूट पद तवर उ अदार एक्सपांड इंतजा सोमैटिक एम्ब्रियो इंतजा
இது வந்து எல்லாம் தாவரங்களோட புரியதுக்கு அடையாளம் கொடுத்தாங்க. அடுத்து பாருங்க, சொமேட்டிக் எம்பியோஜெனிசிஸ்னா என்ன? சொமேட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் அப்படின்னு பேர். எம்பிரியோஜெனிசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கருக்கள்னு பேர், உடல கருக்கள் அல்லது ஆமாம் உடல கருக்கள் அப்படின்னு பேர். பாருங்க, இந்த சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் இஸ் த ஃபார்மேஷன். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ரியோஸ் ஃப்ரம் கல்ச்சர் சாரி எம்ரியோஸ் ஃப்ரம் காலஸ் டிஸு. ஒரு காலஸ் டிஸ்ல இருந்து ஒரு நல்ல சொன்னா ஒரு காலஸ் டிஸு, அதுலேருந்து எது உருவாகிற எம்ரியோஸ் உருவாகுது, அந்த எம்ரியோஸ் உருவாகிறதுக்கு பேர் தான் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் பேர். அப்போ காலஸ் டிஸ்லேருந்து ஒரு கரு உருவாகுது, அந்த கருவுக்கு பேர் தான் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் பேர். இது கேட்கலாம் பாருங்கள், இது வந்து டைரக்ட்லி அண்டு திஸ் எம்ரியோஸ் கார்டு எம்ப்ரியாயிஸ் டைரக்டாக உருவாக்கும். ஆர் ஃப்ரம் தியர் இன்விட்ரோ டைரக்ட்லி, இன்விட்ரோனா உள்ளுக்குள்ளே அதாவது மீடியத்துக்கு உள்ளே வளரக்கூடியது. ஃப்ரம் ஃப்ரீ எம்பிரியோஜெனிசிஸ் எம்பிரியானிக் செல்ஸ் இந்த டிஃபரன்ஷியேட் எம்பிரியாய்ட்ஸ். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் எம்பிரியாய்ட்ஸ் உருவாக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் எம்பிரியாய்ட்ஸை உருவாக்க முடியும். இப்போ இது வந்து டூமர் கேட்பாங்க, வாட் இஸ் எம்பிரியாய்ட்ஸ்னு கேட்பாங்க. எம்பிரியாய்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா ஒரு காலஸ் டிஸில் வந்து ஒரு எம்பிரியோஸ் உருவாக்குது, அந்த எம்பிரியோ பேர் தான் எம்பிரியோஜெனிசிஸ் பேர். இது வந்து டைரக்டாக வருவதனால அது எம்பிரியேஷன் பேர். ஓகேங்களா, அப்ளிகேஷன் பாருங்கள். அடுத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் ப்ரொவைட்ஸ் பொட்டென்ஷியல் பிளானட்ஸ். இந்த சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதாவது உடல கருக்கள் மூலமாக பொட்டென்ஷியல் பிளானட்ஸ்னா நல்ல திறன் மிக்க நாற்றுகளை உருவாக்க முடியும். திறன் மிக்க நாற்றுகள், நாற்றுக்கள்னா அந்த செடிகள் உருவாக்க முடியும். எது மூலமாக? சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் கல்ச்சர் மூலமாக, இந்த சொமேட்டிக் எம்பிரியோஸ் உடல கருக்கள் மூலமாக நல்ல பொட்டென்சியல் பிளானட்ஸ் உருவாக்குனா நல்ல நாட்களை உருவாக்க முடியும். விச் ஆஃப்டர் கார்டனிங் பீரியடு, எப்போ ஆன் எஸ்டாப்ளிஷ் த இன் பிளானட்ஸ், அதாவது வலுப்புறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபீல்டு கொண்டு நடுறாங்க இல்லையா, ஃபீல்டை நடும் பொழுது அந்த தாவரம் வந்து வலிமையான தாவரமாக நல்ல ஒரு எபிலிட்டி உள்ள தாவரமாக வளரும். அதுக்கு காரணம்னா அந்த தாவரம் எதிர்ப்பு உருவாச்சு பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் எம்பிரியன்ஸ் முறையில் உருவான தாவரம் தான் சொல்கிறாங்க. அது பாருங்க, சொமேட்டிக் எம்பிரியாய்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிந்தடிக் சீட்ஸ். சொமேட்டிக் எம்பிரியாய்ஸை வச்சு எது உருவாக்கினா செயற்கை விதைகளை உருவாக்க முடியும். இந்த கல்ச்சர் மூலமாக செயற்கை விதைகளை உருவாக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செயற்கை விதைகளை உருவாக்குறதுக்கு எது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் எம்பிரியாய்ஸ் உருவாகுது, எம்பிரியாய்ஸ் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் இஸ் நவ் ரிப்போர்ட்டட் மெனி பிளான்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நிறையா தாவரத்தை கண்டுபிடிச்சாங்க. சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ்னா உடல கருக்கள் மூலமாக தாவரத்தை உருவாக்குது, உடல கருக்கள் மூலமாக ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குது. அது என்னென்ன தாவரத்தை இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அல்லியம் சட்டைவம், அடுத்து பாருங்கள் ஹார்டிகம் வல்கர், ஹார்டிகம் வல்கர், ஒரைசா சட்டைவ, சியாமிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் மூலமாக எம்பிரியோஜெனிசிஸ்லேருந்து ஜெனிசிஸ் கல்ச்சர் மூலமாக உருவான தாவரங்கள், அதாவது உடல கருக்கள் மூலமாக உருவான தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ் பிளான் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அல்லியும் சட்டையும் ஹார்டியம் வல்கர், ஒரைசாம் சட்டைவா, சியாமிஸ் சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, இந்த சிந்தடிக் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை என் கேப்சுலேஷன் ஆஃப் எம்பிரியாய்ட்ஸ் அக்ரோஸ் செல் ஆர் கால்சியம் ஆல்ஜினேட், அதாவது அக்ரோஸ் செல் அல்லது கால்சியம் ஆல்ஜினேட்டை வைத்து சிந்தடிக் செல்லை உருவாக்குறாங்க. எதை வச்சு உருவாக்குறாங்க? அக்ரோஸ் செல் அல்லது கால்சியம் ஆல்ஜினேட் உருவாக்குறாங்க. அந்த சீடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கேப்சுலேஷன்னா உரை சொல்லப்பட்ட செல் ஆகும், உரை சொல்லப்பட்ட சீடு, அதாவது செல்வால் அதாவது மேல் உரை காணப்படும் சொல்கிறாங்க. அப்போ உரை சொல்லப்பட்ட ஒரு செயற்கை விதைகளை உருவாக்குவதற்கு எது பயன்படுது பார்த்தீங்கன்னா அக்ரோசல் கால்சியம் ஆல்ஜினேட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனோஜெனிசிஸ் ஆர்கனோஜெனிசிஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் த மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் அகர் இன் த காலஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சூட் அண்ட் ரூட். ஒரு காலஸ் திசுவில் சூட் சிஸ்டமும் ரூட் சிஸ்டமும் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ். ஒரு காலஸ் வந்து ஒரு இருபது ஷேப்பில் சொன்னாங்க, ஒரு குறிப்பாக
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் எடுத்து வளர்க்குறோம், அந்த செல் வந்து நிறைய டிவைட் ஆகி இந்த மாதிரி ஒரு உரம் ஒரு உருவாக்கும். இது ஃபுல்லாக செல் தான், செல் எடுத்து தொகுப்பு தான். இது பேர் காசு. இந்த காலாசில் இருந்து சூட் சிஸ்டமும் ரூட் சிஸ்டமும், இது வந்து ரூட்டு இதுவும் சூட், இதுவும் ஆர்கன் தான், இதுவும் ஆர்கன் தான். அப்போ ரெண்டு ஆர்கன் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆர்கனோ ஜெனிசிஸ். அதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கனோ ஜெனிசிஸ். கேட்பாங்க டூ மார்க் கேட்கலாம், ஆர்கனோ ஜெனிசிஸ்னா என்னன்னு. த மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் அகர் இன் த காலஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சூட் அண்டு ரூட் சீஸ்கர் அண்டு ஜெனிசிஸ். அடுத்து பாருங்கள் காலஸ். இப்போ அவங்க படம் போடுறாங்க காலஸ். இந்த காலஸ் வந்து டிஃப்ரென்சியேஷன்னா, இந்த காலஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டிவைட் ஆகி வேறுபடும், வேறுபாடு. எப்படி வேறுபாடு? ஒன்று ரூட்டாக சூட்டாக உருவாக்கும், இன்னொன்று ரூட்டாக உருவாக்கும். ஒன்று தண்டு பை உருவாக்குது, இன்னொரு செல்ஸ் எல்லாம் வந்து ரூட்டாக உருவாக்குது. அப்போ தண்டு, இப்போ தண்டு பை உருவாக்குனா அதுக்கு வந்து காலோஜெனிசிஸ் பேர், ரூட்டை உருவாக்குனா அதுக்கு பேர் ரைசோஜெனிசிஸ். அப்போ ஒரு தாவரத்தில் தண்டு பை மட்டும் உருவானா காலோஜெனிசிஸ். இது ஒரு டூ மார்க் கொஸ்டின். வாட் இஸ் காலோஜெனிசிஸ் கேட்பாங்க. ஒரு காலஸ்திசிலிருந்து ஸ்டெம் பார்ட் மட்டும், அதாவது சூட் சிஸ்டம் மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் காலோஜெனிசிஸ். ரூட் சிஸ்டம் மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் வந்து ரைசோஜெனிசிஸ். இப்போ இந்த ரூட் சூட் சிஸ்டமும் ரூட் சிஸ்டம் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பேர் நார்த் பிளானட்ஸ். ஒரு முழு தவறு கிடைக்கும் ஓகேங்களா. அதை மாதிரி பார்க்கணும். அடுத்து பாருங்க, அடுத்த கதை, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் என்ன சொல்லணும் பாருங்கன்னா, ஆர்கனோஜெனிசிஸ் கேன் பி இன்டியூஸ்டு இன் விட்ரோ, விட்ரோ பை இன்டியூசிங் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆஃப் இன் எம்எஸ் மீடியம். எம்எஸ் மீடியத்தில் தான் நம்ம வந்து எந்த ஒரு கல்ச்சரையும் செய்ய போகிறோம். எல்லா எந்த பிளான்ட் ஸ்பெஷல் எத்தனை மெத்தட் இருந்தாலும் சரி, அந்த மெத்தில் எம்எஸ் மீடியத்தில் பண்ண போகிறோம். அப்போ அந்த எம்எஸ் மீடியத்தில் எதை பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா, க்ரோத் ரெகுலேட்டரை பயன்படுத்தினா எம்எஸ் மீடியத்தில் க்ரோத் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னா என்னென்னா, தாவர வளர்ச்சியை ஒழுங்குபடுத்திகள், தாவர வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தக்கூடிய பொருள்களை எம்எஸ் மீடியத்தில் நம்ம சேர்த்துட்டோம்னா அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஆர்கனோஜெனிசிஸ் நல்லா, அதாவது ஆர்கனோஸ் வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க ரொம்ப. அப்போ ஆர்கனோஜெனிசிஸ் கேன் பி இன்டியூஸ்டு இன் விட்ரோ இன்டியூசிங் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். ஆர்கனோஸ் நல்லா ஃபார்ம் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், எம்எஸ் மீடியத்தில் க்ரோத் ரிலேட்டட் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பண்ணுவேன். இப்போ க்ரோத் ரிலேட்டட் சொன்னால் இல்லையா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சின் அண்டு சைட்டோகைனின். ஆக்சின் அண்டு சைட்டோகைன் ரெண்டு தான் அந்த க்ரோத் ரிலேட்டட். இது மட்டும் கிடையாது, ஆக்சின் இருக்குது, சைட்டோகைன் இருக்குது, ஜிப்பலின் இருக்குது, அப்சிக் ஆசிட் இருக்குது, எத்திலின் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே தான் பிளான்ட் க்ரோத் காரணம் சரிங்களா. இன்னும் ரெகுலேட்டர் நிறையா இருப்பாங்க என்ன. அடுத்து மொத்தம் செவன் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சின் அண்ட் சைட்டோகைன் சொல்கிறாங்க. இதை இன்டியூஸ் சூட் அண்டு ரூட் ஃபார்மேஷன். அப்போ ஆக்சின் ஆட் பண்ணால் இந்த மாதிரி சூட் சிஸ்டம் மட்டும் வளரும், மாதிரி சூட் சிஸ்டம் மட்டும் உருவாகும். அதாவது தண்டு பதிப்பு உருவாகிறதுக்கு காரணம் ஆக்சின், வேறு உருவாகிறதுக்கு காரணம் வந்து சைட்டோகைன். இது கூட ஒன்றும் கேட்குங்க. ரூட் ரூட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பயன்படக்கூடிய பிளான்ட் க்ரோத் காரணம் எதுன்னு கேட்டால் சைட்டோகைன். இந்த சூட் சிஸ்டம் உருவாக்கக்கூடிய காரணம்னா ஆக்சின் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்னா பிளான்ட்ஸ் கல்ச்சர். அப்ளிகேஷன்னா பிளான்ட்ஸ் கல்ச்சர். சரி, இந்த பிளான்ட்ஸ் கல்ச்சர் மூலமாக தான் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்ஸ் கல்ச்சர் டெக்னிக்ஸ் ஹவ் செவரல் அப்ளிகேஷன் சக்சஸ் நிறையா இருக்குது. இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட்ஸ், ஹைப்ரிட்னா கலப்பினம். இப்போ பிளான்ட்ஸ் கல்ச்சர் மூலமாக தான் அதிகமான கலப்பின உயிர்கள் உருவாகுது. ப்ரெசன்ட் த்ரூ த சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன், உடல் அதாவது பார்த்திங்கன்னா உடலை கலப்பினமாக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட் கல்ச்சர் மூலமாக அதிகமான தாவரம் உற்பத்தி பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். சொமேட்டிக்னா என்னது, உடல் ஒரு தாவ உடலை பகுதியிலிருந்து தண்டை, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, ஃப்ளார், எந்த ஒரு ஆர்கனை எடுத்தாலும் சரி அது ஒரு என்டையர் பிளான்டாக உருவாக்க முடியும். அதைத்தான் சொல்கிறார், பிளான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக ஆர்கன் சொமேட்டிக் பைப்ஸ்டேஷன் மூலமாக தாவரத்தை உருவாக்க முடியும். அடுத்து பாருங்கள், சொமேட்டிக் எம்பிரியாய்ட்ஸ் கேன் பி என் கேப்சுலேட்டட் இன்டு சிந்தடிக் சீட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ் மூலமாக உரை சொல்லப்பட்ட என் கப்ட் உரை சொல்லப்பட்ட செயற்கை விதைகளை உருவாக்க முடியும். திஸ் என் கப்ட் சீட்ஸ் சிந்தடிக் சீட்ஸ் ஹெல்ப் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அப்போ
என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பிளான் ஸ்கில்ஸ் மூலமாக, பிளான் ஸ்கில்ஸ் மூலமாக, அந்த பிளான் ஸ்கில்ஸ் மெத்தட் மூலமாக எம்பிரியாய்ட்ஸ் சொன்ன எம்பிரியாய்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதை வைத்து கூட அந்த கல்ச்சரில் ஒரே சில சிந்தடிக் சீடை உருவாக்கலாம். அந்த சிந்தடிக் சீடு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் பிளான் பயோடைவர்சிட்டினா, பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து உயிர் பண்ணும். உயிர் பண்ணணும்னா இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அதனுடைய விரிவாக்கம், அதிகமான உயிர்கள் அப்படி வாழ அதாவது பண்ணுன்றாங்க இல்லைங்களா, ஒரு பரிமாணம்ன்றவங்க இல்லையா, ரொம்ப வளர்ந்துகிட்டே போகிறது நிறைய அதிகமாக தாவளை உருவாக்க முடியும், ஒரு டைவர்சிட்டியை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. டைவர்சிட்டினா பல பிரிவுகளை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் த்ரூ த மெரிஸ்டம் அண்ட் சூட்டிப் கல்ச்சர். ஒரு தாவரத்துலேருந்து மெரிஸ்டம் செல்லை எடுத்து, ஒரு தாவரத்தை நல்லா குறைச்சிக்கோங்க, ஒரு தாவரத்தை வந்து மெரிஸ்டம் டிஷுவை எடுத்து ஒரு தாவரத்தை உருவாக்கினாலோ, அல்லது சூட்டிப்ன்றாங்க இல்லையா, அதாவது தண்ணி நுனிப்பகுதியிலிருந்து ஒரு செல்லை எடுத்து ஒரு தாவரத்தை உருவாக்கினாலோ, அவை வந்து அப்படி உருவாக்கக்கூடிய தாவரங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். எது மெரிஸ்டம் ஆக்கத்திசு மெரிஸ்டம் சொல்லக்கூடிய செல்லை எடுத்து ஒரு என்டையர் பிளானை உருவாக்கினாலும் அதுக்கு நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். சூட் நுனிப்பகுதி ஒரு தாவரத்தை நுனிப்பகுதியிலிருந்து ஒரு செல்லை எடுத்து அது ஒரு புதிய தாவரம் உருவாக்கினா கூட அதுக்கு நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தவங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரெஸஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் லைக் ஹெர் இவாருமே ஹெர்பிசைட் டாலரண்ட் ஹீட் டாலரண்ட். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளான் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக உருவாக்கக்கூடிய தாவரங்களுக்கு வந்து ஹெர்பிசைட் டாலரண்ட்னா சகிப்புத்தன்மை, டாலரண்ட் சகிப்புத்தன்மை. என்ன சொல்கிறாங்கன்னா ஹெர்பிசைடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹெர்பிசைனா அந்த களை களை இருக்கு நிறைய வீட்ஸ்லாம் உருவாகும் இல்லைங்களா, அந்த களைக்கொல்லி சகிப்புத்தன்மை அதுக்கு ஹெர்பிசைட்னா களைக்கொல்லி சகிப்புத்தன்மை என்பது சகிச்சுக்கிட்டு வாழக்கூடியது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழக்கூடியது. ஹீட்னா வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை, ஹீட் டாலரண்ட், ஹீட் அதாவது வெப்ப சகிப்புத்தன்மை, அடுத்து ஹெர்பிசைடு களை சகிப்புத்தன்மை, இது ரெண்டையும் தாங்கக்கூடிய தாவரங்களை உருவாக்க முடியும். எது மூலமாக பிளான்ட் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக உருவாக்க முடியும் சொல்கிறாங்க. அது சொல்லுங்க, மைக்ரோ ப்ரொடக்ஷன் டெக்னிக், மைக்ரோ ப்ரொடக்ஷன் நுண் பெருக்கம்ன்றது, அப்படின் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்லெட்ஸ் ஆர் போத் கிராப் அண்ட் ட்ரீஸ் ஸ்பீசிஸ் யூஸ்ஃபுல் ஃபாரஸ்டி வித் இன் எ ஷார்ட் ஸ்பேன் டைம் அண்டு ஆல் த்ரூ த இயர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சரி எல்லா வருஷமும் சரி அதிகமான தாவர உற்பத்திக்கு அதிகமான தாவர உற்பத்தி பண்ணலாம். எது மூலமாக மைக்ரோ ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி, மைக்ரோ ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி அதிகமான தாவரங்களை உற்பத்தி பண்ணுவதற்கு இந்த பிளான்ஸ் கிருமத்தில் பயன்படுத்தலாம். வருஷம் முழுவதும் அதிகமான தாவரங்களை உற்பத்தி பண்ண மைக்ரோ ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை பயன்படுத்தலாம். அந்த மைக்ரோ ப்ரொடக்ஷன் டெக்னிக் பயன்படுத்தணும்னா பிளான் டிஸ்கசிங் முறைகள் தான் பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி பயன்படுத்தினா நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கோங்க, அதிகமான லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் நிறைய நாட்டுகளை உருவாக்க முடியும். போத் கிராப் அண்ட் ட்ரீ ஸ்பீஸ்னா அந்த மலைகளை காணக்கூடிய மரங்கள் இருக்கு வந்து அந்த மாதிரி அதிகமான மரங்களை வளர்க்க முடியும், மரங்களை உருவாக்க முடியும் சொல்கிறாங்க. கிராப்னா என்னது சின்ன சிறிய தாவரங்கள் உருவாக்க முடியும். அது பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் ஃப்ரம் கல்ச்சர் செல் கல்ச்சர் இன்ஃபெக்ஷனையும் பாருங்க, ஃபார்மசூட்டிக்கல் காஸ்மெட்டிக் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. நான் அப்போயே படித்தேன் பார்த்தீங்கன்னா செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் பார்த்தோமா இல்லையா, அந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மூலமாக நிறைய செகண்டரி மெட்டபாலிட்ஸ் உருவாக்குனாங்க. அந்த ஆல்கலைடு ஃபீனால் உருவாக்குறாங்களா, அதுதான் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் சொல்லுங்க. அது மூலமாக உருவாக்கக்கூடிய அவை வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களில் உருவாக்கக்கூடிய இரண்டாம் நிலைய வளர்ச்சிதை பொருட்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து கம்பெனி அதாவது மருத்துவத்தில் பயன்படுது, அழகு சாதனத்துக்கு பயன் காஸ்மெட்டிக் அழகு பயன்படுது, உணவுப் பொருள் தயாரிப்புகளை பயன்படுது. அப்போ பிளான் டிஸ்கஷன் மூலமாக நிறையா தாவரங்கள் உற்பத்தி பண்ணலாம். அந்த தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய செகண்டரி மெட்டபாலிசி சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருட்கள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து துறையில் பயன்படுது, அழகு சார்ந்த துறையில் பயன்படுது, உணவு உணவு. சரி, இந்த செகண்டரி மெட்டபாலிசி என்னன்னு கேட்டீங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டரி மெட்டபாலிசி கொடுப்பாங்க. செகண்டரி மெட்டபாலிசம் லைக் ஆல்கலாய்டு ஃப்ளாவோனாய்டு டெர்பனாய்டு
ஃபீனோலிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு இரிகம் ப்ரோட்டீன்ஸ், இவை தான் செகண்டரி மெட்டபாலிக்ஸ். இதுதான் செகண்டரி மெட்டபாலிக்ஸ், இதுக்காக தான் நம்ம உருவாக்குற, இதுதான் என்னது மருத்துவத்தில் அழகு சதத்தில் உணவு இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தேங்க்யூ.